हाई फ्रेंड्स वेलकम इनके होम स्वीट होम रम्याल नम्म रवा केसरी रेसिपी पाकला रोम ईसियान सिंपलान रेसिपी दा इदु बिगिनर्स कूड सिंपला ईसिया सेंजरला फर्स्ट इदु सेय्यरदुक्कु रवै चक्करै नेय मुंद्री पर्प द्राच्चै इदेल्लाम दा तेवियान पोरुट्कल फर्स्ट ओरु कडाई वेच्चिट्टु मूणु टेबल स्पून अलवुक्कु नेय विट्टुकोंग इप्पा वंदु मुंद्री पर्पु द्राच्चिय वरुत्तुक्कलाम रोम्ब हाई फ्लेम वच्चि वरुक्क वेंडाम मीडियम फ्लेम वच्चि पोन्नीरम आगुर अलवुक्कु वरुत्तु एडुत्तुक्कोंग मुंद्री पर्पु कलर मारि द्राच्चै वंदु कोंजम बलून मादिरि आगुर अलवुक्कु नल्ला रोस्ट पण्णिट्टु एडुत्तु तनिया ओरु तट्टुल वच्चुक्कोंग इप्पा अदे कडायिल नेय कोंजम विट्टु रवैय वरुत्तु एडुत्तुक्कलाम ना इप्पे इंद कप्ल रवय ओरु कप अलवुक्कु एडुत्तिरुक्केन पारुंगा इंद कप्ल रवय ओरु कप अलवुक्कु एडुत्तिरुक्केन अदे कप्ल दान चक्करैयुम एडुक्क पोरोम ओरु कप रवैक्कु ओरु कप चक्करै रेंडु कप अलवुक्कु तण्णी यूस पण्ण पोरोम फर्स्ट रवय पोन्निरमा वरुत्तुक्कलाम मीडियम फ्लेम्लये वच्चिट्टु वरुत्तुक्कोंग कलर चेंज आगकूडादु இந்த நெய் வந்து ரவையில எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மீடியம் ஃப்ளேம் இல்லனா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லா சைடும் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதோட பதம் எப்படி இருக்கணும்னா மணல் பதத்துல இருக்கணும் பாருங்க ரவை வந்து லாஸ்டா வறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மணல் மாதிரி நெய்ல வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த டைம்ல அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவைய போடணும் அதுல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவைய அந்த தண்ணியில mix பண்ணிக்கோங்க இப்ப வந்து கட்டி விழாம நல்லா mix பண்ணிக்கணும் கண்டிப்பா ரவை வந்து கட்டிப்படாம நல்லா mix பண்ணிட்டே கலக்கிக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில ரவைய போட்டேனே ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நல்லா அந்த தண்ணியில உறிஞ்சி நல்லா வெந்துடும் ரவை இந்த டைம்ல நீங்க 1 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சக்கரையை mix பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பவுடர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க கலர் பவுடரை கொஞ்சமா தண்ணியில ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க கை விடாம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கட்டி படாம நல்லா அந்த ரவைய கலக்கி விட்டுட்டே வந்து நீங்க இதெல்லாம் செய்யணும் கட்டி எங்காவது இருந்துச்சுனா ஸ்பூன் இல்லனா அந்த கரண்டி வச்சு அந்த கட்டியை நல்லா அமுத்தி விட்டுட்டே பண்ணுங்க இப்போ முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து mix பண்ணிரலாம் லாஸ்ட்ல தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லுமே நெய் விடுறது பிடிக்காதனா கொஞ்சமா கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கடாயில ஒட்டாம எவ்வளவு சூப்பரா யம்மியா வந்திருக்கு கேசரி ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் ஏலக்காய் போட்டிங்கனா வாசனையா இருக்கும் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டிங்கனா கேசரி சாப்பிடும்போது அது ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் கொடுக்கும் சக்கரை வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும்னு தோணுச்சுனா நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு 1.5 கப் கூட போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக ஸ்வீட் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் சக்கரை அதிகமாக போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்களும் ரவா கேசரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்